கிராம கோவில் பூசாரிகளுக்கு ரூபாய் 2000 ஊதியம் வழங்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் சொன்னது திமுக. அந்த அறிக்கை என்ன ஆயிற்று என பூசாரிகள் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். கிராம கோவில் பூசாரிகளுக்கு ரூபாய் 2000 ஊதியம் வழங்கப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்டிருந்தது. அது என்ன ஆயிற்று என கோவில் பூசாரிகள் கேள்வி எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கிராம பூசாரிகள் நலச்சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெறுகிறது. சேலத்தில் 100க்கும் மேற்பட்ட கிராம பூசாரிகள் பங்கேற்று தங்கு ஊதி திமுகவிற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இன்றைக்கு எழுந்தருளி இந்த பூஜாரிகளுக்கு ஆசீர்வாதங்களை வழங்கி நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற இன்றைக்கு தமிழ்நாடு கிராம கோவில் பூஜாரிகள் பேரவை தமிழகம் முழுவதற்கும் வெளியிடவே தமிழக அரசு தமிழக அரசு தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்த அறப்போராட்டத்தை நடத்தி அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு ராமநாதபுரம் பகுதியிலே இந்த அறப்போராட்டமானது நடைபெற்று வந்து வருகிறது. இந்த அற திருமடத்தைச் சேர்ந்த கணேச சுவாமிகளும் இன்றைக்கு எழுந்தருளி இந்த பூஜாரிகளுக்கு ஆசீர்வாதங்களை வழங்கி நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற இன்றைக்கு தமிழ்நாடு கிராம கோவில் பூஜாரிகள் பேரவை தமிழகம் முழுவதற்கும் வெளியிடவே தமிழக அரசு தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்த கிராம கோவில் பூசாரிகளுக்கு ரூபாய் 2000 ஊதியம் வழங்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த திமுக. அது வழங்காததால் கோவில் பூசாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரகுவிடம் கேட்கலாம். ரகு, விவரங்களை பதிவு செய்ய. கண்டிப்பாக கோபால், கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் கிராம கோவில் பூசாரிகளுக்கு மாத சம்பளமாக 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தனர். ஆனால் அந்த வாக்குறுதி இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. எனவே திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 2 ஆண்டுகளை நெருங்கும் நிலையில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கிராம கோவில் பூசாரிகள் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். செயல்படாமல் முடங்கி கிடக்கும் கிராம கோவில் பூசாரிகள் நலவாரியத்தை சீர்படுத்தி விரைவாக செயல்படுத்த வேண்டும், அனைத்து கிராம கோவில்களுக்கும் கட்டணம் இல்லாத மின்சாரம் வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு கிராம கோவில் பூசாரிகள் நலச்சங்கம் சார்பில் உண்ணாவிரதம் நடைபெற்று வருகிறது. இந்த உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டுள்ள கிராம கோவில் பூசாரிகள் தேர்தல் கால வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து 200க்கும் மேற்பட்ட கிராம கோவில் பூசாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். கோபால், ரகு, தகவல்களுக்கு நன்றி. திமுக தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி கிராமப்புற பூசாரிகளுக்கு மாதந்தோறும் ஊதியம் வழங்குவதாக அறிவித்த நிலையில் ஊதியம் வழங்காததை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பூசாரிகள் பேரவை சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் நடைபெற்று வருகிறது. இசார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளரிடம் பெறலாம். செய்தியாளர் ஜெயகரன் இணைப்பில் இருக்கிறாங்க. ஜெயகரன், என்ன மாதிரியான போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, வேற என்ன கோரிக்கைகள்லாம் முன்வைத்திருக்கிறாங்க? நிச்சயமா கோபால், அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் கிராமப்புற பூசாரிகளுக்கு மட்டுமில்லை அரசு ஊழியர்களிலிருந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார்கள்.
இதுவரை எந்த தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைவேற்றிய மாதிரி இல்லை. அனைவரும் போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கிராம கோயில் பூசாரிகள் வந்து பூசாரிகளுக்கு வந்து மாதம் வந்து 2000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும். அதே போன்று செயல்படாமல் முடங்கி கிடக்கும் கிராம கோயில் பூசாரிகள் நலவாரியத்தை சீர்படுத்தி விரைவாக செயல்படுத்தப்பட்டு தரும். அனைத்து கிராம கோயில்களிலும் கட்டணமில்லாத மின்சாரம் வழங்கப்படும். ஓய்வூதியம் பெறும் பூசாரிகளின் மறைவுக்கு பின்பு அவருடைய மனைவிக்கு இந்த தொகை வழங்கப்படும் என பல தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசிய திமுகவினர் இதுவரை இதை நிறைவேற்றாததால் இன்னும் தள்ளிய அளவில் கோயில் பூசாரிகள் அமைப்பினர் வந்து கவன ஈர்ப்பு உண்ணாவிரதத்தில் இருந்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் நாகூரில் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு காலையில் கிராம பூசாரிகள் சங்கத்தினர் வந்து சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்துக்கு வருகிறந்து போராட்டத்தை தொடங்கினார்கள். காலை வரை அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவது என திட்டமிட்டிருந்தனர். ஆனால் போலீசார் அனுமதி அளிக்காததால் அவர்கள் 100க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து சிறையில் கொண்டு சென்றனர். கோபால் ஜெயகரன், தகவல்களுக்கு நன்றி. கிராம கோவில் பூஜாரிகளுக்கு மாத ஊக்கத்தொகை வேண்டும். தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தேர்தல் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கிராம பூசாரிகள் நலச்சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வராஜிடம் பெறலாம். செல்வராஜ், தகவல்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக கோபால், தமிழகத்தில் வந்து திமுக அரசு தனது தேர்தல் அறிக்கையின் போது கிராமப்புற பூசாரிகளுக்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்திருந்தார்கள். ஆனால் தற்போது வரை கிராமப்புற பூசாரிகள் தொடர்ந்து இந்த 10,000 ரூபாய் மாதம் ஊதியமாக வழங்கப்பட வேண்டும் என தொடர்ந்து தமிழக அரசுக்கு பல முறை கோரிக்கை வைத்த பிறகும் தமிழக அரசு என்பது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால இன்று தமிழகம் முழுவதும் கிராமப்புற கோவில் பூசாரிகள் வந்து தங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவது என முடிவு செய்தனர். அதன்படி நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை வண்ணாரப்பேட்டையில் வந்து கிராமப்புற பூசாரிகள் அனைவரும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து அந்த பகுதியில் உண்ணாவிரதம் இருப்பதற்காக வந்தார்கள். அப்போது அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி உண்ணாவிரதத்துக்கான எந்த அனுமதி வழங்கப்படாது, ஆசிரியர்கள் இந்த இடத்து உண்ணாவிரதம் கைது செய்து விடுவோம் என தெரிவித்ததன் காரணமாக அந்த பகுதியில் வந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை வந்து மேற்கொண்டனர். அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கிராமப்புற பூசாரிகளுக்கு தேர்தல் வாக்குறுதியாக 10,000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும் என அறிவித்த திமுக அரசை கண்டித்தும் செயல்படாமல் முடங்கி கிடக்கும் கிராம கோவில்களின் பூசாரிகள் நலவாரியத்தை சீர்படுத்தி விரைந்து செயல்படுத்தப்பட வேண்டும் எனவும் அனைத்து கிராம கோவில்களுக்கும் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் எனவும் ஓய்வூதியம் பெறும் பூசாரிகளுக்கு மறைவுக்கு பின்னர் அவரது மனைவிக்கு அத்தொகையை வழங்கப்பட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் என்பது நடைபெற்றது. இந்த போராட்டத்துக்கு பிறகு அந்த பகுதியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுத்தனர். தொடர்ந்து தங்களுக்கான இந்த திமுக தனது அறிக்கையில் அறிவித்த மாதந்தோறும் ரூபாயான 10,000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்பது அவரோட கோரிக்கையாக உள்ளது. கோபாலகிருஷ்ணன், இன்றைக்கு ராமநாதபுர பகுதியிலே இந்த அறப்போராட்டமானது நடைபெற்று வந்து வருகிறது. செல்வராஜ், தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. திருமணத்தைச் சேர்ந்த கணேச சுவாமிகளும் இன்றைக்கு எழுந்தருளி இந்த பூஜாரிகளுக்கு ஆசீர்வாதங்களை வழங்கி நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் கிராம கோவில் பூஜாரிகளுக்கு மாத ஊக்கத்தொகை வேண்டும். தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தேர்தல் அறிக்கை உதவி செய்
சேலம், நெல்லை, ராமநாதபுரம் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் கோவில் பூசாரிகள் போராட்டம் மேற்கொண்டு வராங்க. இசாந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பழனியிடம் பெறலாம். பழனி, தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கோபால். கிராம கோவில் பூசாரிகள் அனைவருக்கும் எந்தவித நிபந்தனையின்றி மாத ஊக்கத்தொகை 10,000 வழங்க வேண்டும். செயல்படாமல் முடங்கி கிடக்கும் கிராம கோவில் பூசாரிகள் நலவாரியத்தை சீர்படுத்தி விரைவாக செயல்படுத்த வேண்டும். அனைத்து கிராம கோவில்களிலும் கட்டணம் இல்லாத மின்சாரம் வழங்கப்பட வேண்டும். ஓய்வு பெறும் பூசாரிகளின் மறைவுக்கு பின் அவரது மனைவிக்கு அந்த ஊக்கத்தொகையை வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை திலகர் திடலில் கிராம கோவில் பூசாரிகள் பேரவை மற்றும் பூக்கட்டுவோர் பேரவை சார்பில் வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்கள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு வந்து அனுமதி வழங்கப்படாததால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இந்த கோரிக்கைகளை மனுக்களாக மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனு கொடுக்க சென்றுள்ளனர். கோபன் பழனி, தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.